வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்கள் கேட்ட சேனல். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று பேச போகிறோம். இப்போ என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அண்ட் எனக்கு தெரிஞ்ச சின்ன பசங்க எல்லாருமே காலேஜ் போச்சுட்டு இப்போ வந்து அங்கிள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, சார் எப்படி நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, எங்களுக்கு இப்போ வந்து காலேஜுக்கான இன்டர்வியூஸ் நடந்துகிட்ருக்கு, வேலைக்கான இன்டர்வியூஸ் நடந்துகிட்ருக்கு, இப்படி விதவிதமாக நிறைய பேர் கேட்குறாங்களா. சரி, ஹவு டு ப்ரிப்பேர் அண்ட் அட்டன் அண்ட் இன்டர்வியூ ப்ராப்பர்லி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய அனுபவத்தில் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ், அதுக்கப்புறம் நான் நடத்தின இன்டர்வியூஸ். நான் என்னது சேனல் ஹெட்டாக இருந்தேன் பார்த்தீங்களா, சன் டிவியில். அப்போது அப்படி இருக்கும்பொழுது ஆட்களை நான் தேர்வு செஞ்ச விதம் அப்படிங்கிறத வச்சு, சரி நம்ம ஒரு டிப்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு யோசித்து தான் நான் கொடுத்துட்ருக்கேன். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த கேடருக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வேணும், அதுக்கு இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு கோடிங்க்கு ஒருத்தர் வேணும், இல்லைனா வந்து கண்டென்ட் கிரியேட்டர். இப்போ வந்து யூடியூப் தான் நிறையா வந்திருக்காங்கள, கண்டென்ட் கிரியேட்டர் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கில் செட்டை நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸ்கில் செட் அப்படின்னா என்னது, என்னுடைய திறமை என்னவோ, என்னுடைய எனக்கு என்னெல்லாம் திறமை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஸ்கில் செட் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்ரூவ் பண்ணி அது டெலிகாஸ்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நேரத்தில், அரை மணி நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்க்குறேன் அப்படின்னா 25 நிமிஷம் அந்த நிகழ்ச்சி இருக்கும். அது பார்த்து முடித்ததுக்கப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் தவறுகள் இருந்தது, ஏன்னா நம்ம சரியாக இருக்கிறத வந்து அப்படியே விட்டுடலாம், அப்போ சின்ன சின்ன தவறை தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் தவறுகள் இருந்தது அதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். அது என்னுடைய ஸ்கில் செட்டில் நான் வந்து அதை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன தவறு இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான இது இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். சரியா, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து விஷயம் நிறைய தெரியும் ஆனால் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து சரியாக சொல்ல தெரியாது. சரியாக சொல்ல தெரியாதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறது உடனே வந்து தனியாக உட்காந்து நான் வந்து அவர் கேள்வி கேட்குறாரு அப்படி பண்ணுறேன், ஏய் நீ என்ன ஃப்ரெண்டு கூட உட்காந்து நீ என்ன கேள்வி கேளுடா நான் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் எதுவும் இல்லை. தனியாக உட்காந்துக்கோங்க, உட்காந்துட்டு இப்படி யோசிச்சுக்கோங்க, சரி நான் இன்டர்வியூவில் உட்காந்துருக்கேன், இன்டர்வியூவில் உட்காந்துருக்கும்பொழுது எதில் வந்து ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, என்ன வேலைக்கு அவங்க தான் எடுக்க போகிறாங்க, அவங்க வந்து என்னுடைய திறமைகளை பற்றி கேள்வி கேட்குறாங்க, என்னுடைய குடும்பத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க, இதை தாண்டி நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், இதை வந்து நீங்களே அசை போடுங்க. அப்போது அவங்க இது என்னென்னா ப்ரிப்பரேஷன் மாதிரி தான். எப்படி ஒரு கிரிக்கெட்டர் வந்து இப்போது ரஷீத் கானோட போலிங் ஒன்று அடுத்த ஓவர் போட போகிறாரு அப்படின்னா, அடுத்த ஓவர் போட போகிறதுக்கு முன்னாடியே அவங்க போய் ரெடியாக மாட்டாங்க, நெட் ப்ராக்டிஸ்லேயே ரஷீத் கான் மாதிரியே ஒருத்தர் போட வச்சு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு அவர் இது மாதிரி கேள்வி கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், சரி அப்போ வந்து என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டார் அப்படின்னா, சார் நான் இது மாதிரி இது படிச்சிருக்கேன், இந்த விதை இத்தனை இதில் முடிச்சிருக்கேன் அண்ட் டிஸ்டிங்ஷனில் முடிச்சிருக்கேன், இந்த இதில் டாப்பரில் வந்திருக்கேன், இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருந்துருக்கலாம் சார். உண்மையை சொல்லியிருக்கேன், தவறே கிடையாது. ஏன்னா எப்போவுமே இன்டர்வியூ பண்ணுறவங்க உண்மையாக தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம எப்படி பொய் சொன்னாலும் அது தெரிஞ்சிட போகுது. நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம், 4 டேவில் பழக போகிறோம் அப்படின் போது, ஏய் அன்றைக்கி நீ என்கிட்ட பொய் சொல்லி தான் நான் வேலைக்கு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் உங்களுக்கு வந்துடும். அது ஒரு ரிமார்க்காக இருக்கும். அது ஃபர்தராக நீங்கள் பார்க்க போகும்போது, நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அதை வந்து அப்ரைசல் டைம் அப்படின்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, வேலைக்கெல்லாம் சேர்ந்துட்டு உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போடுறது அப்படிங்கிற நேரத்தில், இல்லைப்பா வேணாம் கொஞ்சம் அப்பப்போ டக்கால்ட்டி பார்ட்டி கொஞ்சம் போய் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிடுவாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து உண்மையை சொல்லிடுறது பெட்டர். இல்லை சார் எனக்கு நீங்கள் கேட்குறது எனக்கு தெளிவாக விளங்கலை, எனக்கு நீங்கள் அதை கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்கள், எனக்கு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஒரு வேளை நான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஏய் இவன் பையன் பரவாயில்ல ஓப்பனாக பேசுகிறான், இந்த பொண்ணு நல்லா தெளிவாக பேசுகிறா,
தனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சதுன்னு சொல்கிறா, தெரியாதது தெரியல, எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள், நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு அவங்க வந்து மனசுக்குள்ளார சந்தோஷப்படுவாங்க, உங்களை பாராட்டுவாங்க, வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்குமா தான் இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட டியூட்டி. இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னும் போது முதல் விஷயம், அடிப்படை விஷயம், நான் வந்து ஸ்கூல் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போதோ கல்லூரிகளுக்கு போகும்போதோ அங்கே போகும்போது எல்லா பசங்களுக்கும் எக்ஸாம் டேயில் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லும்பொழுது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ரெண்டு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா தலையெல்லாம் வாரிட்டு, இப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தலையெல்லாம் வாரிட்டு வந்து உட்காந்துட்ருக்கானோ அதை மாதிரி நீங்களும் நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஷேர்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டைல் என்னவோ அது மாதிரி போய் உட்காந்துருப்பீங்க. தலை பின்னி போ இருக்கும், இல்லைனா வந்து பாப் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் சாரி இதை பண்ணியிருப்பீங்க. அந்த ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்ககிட்ட இருக்க பெஸ்ட் ட்ரெஸ் எது அப்படிங்கிறத விட எந்த ட்ரெஸ்ஸை போட்டால் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க. ஒருவேளை ஒரு எனக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் இருக்குது, முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நான் பிளாக் போடுவேன், எனக்கு வந்து பிளாக் வந்து சென்டிமெண்டலாக எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் மற்ற நிகழ்ச்சிகளில் பார்க்கும்பொழுது நான் மாற்றி மாற்றி தான் போட்டுட்ருப்பேன். இதில் நம்ம இது என்னுடைய சேனல் அப்படின்னு உங்களோட சேனல் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த லிபர்ட்டி எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லை ரெட் அப்படிங்கிற மாதிரி ரெட் போட்டேன் அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், கொஞ்சம் பிரகாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் சரியா. அதனால நான் அந்த மாதிரி மெரூன் கலர் போடுறதோ இந்த மாதிரி ஷேட்ஸ் போடும்போதோ என் முகம் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அது மாதிரி போடுறேன். இது மாதிரி உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஷர்ட் இருக்கும், ஒரு சாரி இருக்கும், இல்லை ஒரு சுடிதார் இருக்கும், அதை நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பேண்ட், ஏன்னா பேண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக நல்லா அயன் பண்ணி நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நம்மளை பார்த்த உடனே எடை போடுற விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், உங்கள் ஷர்ட்டுன்னு சொல்லுங்கள், உங்கள் பேண்ட்டுன்னு சொல்லுங்கள், உங்கள் லுக்ஸ்ன்னு சொல்லுங்கள், ஒரு ஷூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஷூவை வச்சு தான் எடை போடுவாங்க. ஸோ அன்றைக்கே பார்த்து ஷூவை பாலிஷ் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ அறைக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு துணி தனியாக அதுக்கு வச்சுருந்து அதை நீங்கள் பாலிஷ் பண்ணிவிட்டு ஷூவை நல்லா துடைச்சி வச்சுட்டு போங்க. இல்லை ஷூ பாலிஷர் மெட்டீரியல் பேப்பர் மாதிரியே வரும், துணி மாதிரியே வரும், அதை வந்து ஃபைனலாக வச்சுக்கோங்க. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பளிச்சுன்னு இருக்க மாதிரி அதை பார்த்துக்கோங்க. அது ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளாடைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளாடை அப்படிங்கிற என்னடா இப்படி பேசுகிறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா முக்கியமான டாபிக் அது, முக்கியமான விஷயம் அது. அது வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன், ஒருவேளை நான் அணிஞ்சிருக்க உள்ளாடை அது உள்ளே போட்டிருக்க டிஷர்ட்டாக இருக்கட்டும், உள் பனியனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கீழே இருக்கக்கூடிய ப்ரீஃப்ஸாக இருக்கட்டும், அது வந்து போட்டிருக்கும் பொழுது வெஸ்டர்ன் ப்ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டைலாக இங்கிலீஷில் சொல்லிடுறோம்ல, நம்ம வந்து பனியன் ஜட்டி அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் என்ன இதில் என்ன மறைவு இருக்குது அப்படி போடும் பொழுது அதை நம்ம வந்து டைட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் உங்களுடைய கவன சிதறல் அங்கே இருக்கும். அது சரி பண்ணிவிட்டு இழுத்து விட்டுட்டு அது மேலே இழுத்து விட்டுட்டு பனியன் இந்த இடத்துல வந்து சின்ன இதை ஓட்ட இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா அது இது பண்ணிவிட்டு, இல்லை காலருக்கு வெளியில் இங்கே வந்து பனியன் தெரியுது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணிவிட்டு, இதெல்லாம் நம்ம கவன சிதறல் இருந்துகிட்டே இருக்குமே தவிர நம்ம வந்து சீராக அதை பற்றி யோசிக்க மாட்டோம். அப்போது அது ரொம்ப முக்கியம். உள்ளாடை வந்து ரொம்ப 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 முக்கியம். நல்ல உங்ககிட்ட இருக்க புதுசான டைட்டான ஒரு சீரான உள்ளாடையை பிடிச்சிக்கோங்க சரிங்களா. இது வந்து உங்களோட அப்பியரன்ஸ்க்கான முடிஞ்சது. முடிஞ்சு நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டீங்க, இன்டர்வியூ போய் உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையில் இருப்பாங்க இன்டர்வியூ பண்ணுறவங்க. ஒன்று வந்து அவங்க சொல்கிறத கேட்கணும், கேட்டுட்டு இவன் ஒழுங்காக வேலை செய்வானா அப்படின்னு பார்க்குறவங்களா இருப்பாங்க. நான் ரெண்டாவது வகை. எப்படின்னா எனக்கு வேலைக்கு நான் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் என்னை விட புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா அப்போ வந்து அவங்கக்கிட்டேருந்து எனக்கு இன்புட்ஸ் கிடைக்கும், அவங்க வந்து நிறையா எனக்கு வந்து தானாக இன்புட்ஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சார் இது எப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே சார் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. சார் இது நல்லாயிருக்கு சார் அப்படின்னு ஒத்துப்பாங்க. இது அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் இருக்கும், ஹெல்த்தி டிஸ்கஷன் இருக்கும், ஆர்கியூமெண்ட் இல்லை ஹெல்த்தி டிஸ்கஷன் இருக்கும். இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த முதல் ரகம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும்.
அப்போது அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் அதை கணிக்க தவறக்கூடாது. அவங்க எந்த மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் போன கொஞ்சம் நேரத்துலேயே பேசும்போதே கணிச்சிடணும். அதுக்கு லீட் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரலாம். அதாவது கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒரு ரெண்டு விதம் மூணு விதமான கேள்விகள் இருக்குது. எஸ் ஆர் நோ க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஆர் நோ க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா இப்போ அவன் சொந்த ஊர் என்ன பெரம்பலூரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லை அப்படிங்கிற ரெண்டே பதில் தான் இருக்குது. உன் சொந்த ஊர் பெரம்பலூர் தானே அப்படின்னு கேட்டேன்னா இல்லை சார், என் சொந்த ஊர் வந்து இது பக்கத்தில் இருக்க தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை அரியலூர் அப்படின்னு, இல்லை திருச்சி அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது உங்களுக்கு உன் சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் தெளிவாக என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்சி சார், நான் அங்கே இருக்கேன், இல்லை என் சொந்த ஊர் வந்து சென்னை சார், சென்னையில்ண்ணா, சென்னையில் எத்தனை வருஷமாக பார்க்க, உனக்கு சென்னையில் எல்லா இடமும் தெரியுமா, எல்லா இடமும் போயிருக்கேன், மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களாக இருந்தாங்கன்னா இது மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது வந்து ரெண்டு மூணு கேள்விகளையே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் க்ளூவை வந்து அவங்களே நமக்கு தெரியாமல் இல்லை தெரிஞ்சோ நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா உனக்கு அப்போ இந்த ஊரில் நல்லா தெரியுமாப்பா, எந்தெந்த ஊரில் உனக்கு நீ போயிருக்க, எந்தெந்த ஊரில் உனக்கு தெரியும் சார், நான் திருநெல்வேலி போயிருக்கேன் சார், திருநெல்வேலியில் அந்த பக்கம் நல்லா சுற்றிருக்கேன் சார், கொஞ்சம் எனக்கு இதை பழக்கம் உண்டு, இல்லை சார் எனக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க இருக்கிறதுனால எனக்கு அந்த ஊருக்கு நான் அடிக்கடி போவேன். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க கோயம்புத்தூர், அவங்களுக்கு ஒருவேளை அந்த இடத்துல தேவை இருந்ததுன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு நோட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஆரம்பத்தில் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் போகிற மாதிரி இருக்கும். எப்பவுமே சிரிச்ச முகமாக இருங்க, இழிச்ச வகையாக இருந்துடாதீங்க, சிரிச்ச முகமாக இருங்க. உங்கள் மைண்ட் வந்து உங்கள் முகம் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்கள் முகம் ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனம் அமைதியாக இருக்கணும். உள்ளே நுழையும் பொழுது ஆமாம் நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னு அன்றைக்கி தானே உங்களுக்கு தெரியும். ஒருவேளை வந்து ஜூலை 1st இன்டர்வியூ அப்படின்னா ஜூலை 1st தான் இன்டர்வியூ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாவது ஜூலை 1st அன்றைக்கி இன்டர்வியூன்னு தெரியும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜூலை 1st இன்டர்வியூ நான் அதுக்கு வந்து தயாராக போகிறேன், எனக்கு வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருக்கும். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி என்ன பேசினாலும் சரி அதுக்கு நான் வந்து தெளிவான பதில்களை வைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மாக் இன்டர்வியூ உங்கள் மனசுக்குள்ளே நடத்திக்கோங்க. இந்த கேள்வி வேறு யாருக்கூடையும் வேண்டாம், வேறு யாருக்கூடிய போனால் கிண்டல் பண்ணிடுவாங்க, சிரிச்சிடுவாங்க, அது வேறு வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸில் போக ஆரம்பிச்சிடும். சரி அவங்க வந்து கேட்குற கேள்வி என்னோடய பாடம் நான் படித்த விஷயமா கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், என்னுடைய கேரக்டர் விஷயமா என் குடும்ப விஷயமா கேட்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் இந்தெந்த பாயிண்ட், எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் வந்து பணியாற்றிருக்காரு, அந்த இடத்துல வந்து உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தார் சார், அதுக்கு இத்தனை வருஷம் இது பண்ணார், அவர் சொல்லி கொடுத்த விஷயம் வீட்டில் பேசும்போதெல்லாமே கூட கம்பெனியில் வந்து கேரக்டர் தான்ப்பா முக்கியம், முதல்ல அதில் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்க இல்லையா, உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி அவகாசம் கிடச்சி நேரம் கிடச்சி நீங்கள் சொல்ல முடிஞ்சதுன்னா அது வந்து அவங்களுக்கு பாயிண்ட், ஓகே திஸ் கை இஸ் த சன் ஆஃப் எ பிக் மேன், அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இது ஒரு வகம். இல்லை அப்படின்னா இல்லை சார் நான் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன், இதான் என்னுடைய முதல் வேலை, நான் தான் இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து முதல்ல வேலை செய்கிறேன், எங்கள் அப்பா சொந்தமாக சின்ன கடை வச்சுருக்காரு, ஆனால் அந்த கடையில் வேலை செய்யும்போது ஒரு ஒரு கோட்பாடு இருக்கும், ஒரு டிசிப்ளின் இருக்கும், இத்தனை மணிக்குள்ளராக வந்தால் இருக்கும், இத்தனை மணிக்கு மேலே இலவசமாக யாருக்காவது எதாவது பொருள் கொடுத்தாரு அப்படின்னா அது யார் அப்படின்னு தரம் அறிஞ்சு கொடுப்பாரு, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சரி எப்படியோ வந்துருண்டா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு, இல்லை முக்கால்வாசி யாருக்கும் இலவசம் கொடுக்க மாட்டாரு. ஆனால் அவங்களுக்கு அதுதான் முக்கியம், இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இலவசம் கொடுக்க மாட்டார், தெளிவாக இருப்பார், அண்ட் கணக்கு வந்து கரெக்டாக வச்சுருப்பார் சார், இன்றைக்கி என்ன வரவோ இன்றைக்கி என்ன செலவாச்சு அப்படிங்கிறதான். இதை மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்ல உங்கள் அப்பாவை பற்றி சொல்லும்பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மேலதிகாரி அப்படிங்கிறத தாண்டி உங்கள் அப்பாவை அப்படிங்கிறத உறவு முறைகளை தாண்டி நீங்கள் ஒருத்தரை எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். நீங்கள் ஒருத்தரை வந்து கவனிச்சிருக்கீங்க, இது மாதிரி அவரை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே அந்த நீங்கள் வந்து ஈர்க்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு சரியான சீரான விஷயங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு உங்களை வந்து தேர்வு செய்கிறவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு நேர்காணல் செய்கிறவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஸோ என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம்,
என்ன வார்த்தைகளை நம்ம வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக எல்லாருமே கேட்குற க்வெஸ்சன்ஸ். திடீர்னு வந்து வேலை அதிகமாகலாம், அப்போ என்ன பண்ணுவேன்னா, வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் நான் அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் சார் போவேன். யோசித்து ஆராய்ச்சி தான் முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தன்னிச்சையாக அவர் மனதில் ஏற்றப்படக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு எது சரியோ, அந்த சூழலுக்கு எது செஞ்சால் சரியாக இருக்குமோ அதை சொல்லுங்கள்.